சொர்க்கவாசிகள் சாப்பிடும் முதல் உணவு எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த செய்தி அப்போது யூத மதத்தில் இருந்த அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்களிடம் நான் மூன்று விஷயங்களை பற்றி கேள்வி கேட்க போகிறேன், அவற்றை ஓர் இறை தூதர் மட்டுமே அறிவார் என்பதாக சொன்னார். அதில் ஒரு கேள்விதான், சொர்க்கவாசி முதலில் உண்ணும் உணவு எது என்பது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இதை குறித்து விளக்கம் அளித்தார்கள். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனில் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் என்பதாக பதில் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல இன்னும் பல ஹதீஸ்களில் சொர்க்கவாசிகளின் அழகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலவும், சொர்க்கவாசிகளின் வயது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலவும், சொர்க்கவாசிகளின் குரல் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலவும், சொர்க்கவாசிகளின் குணம் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை போலவும் இருக்கும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் காணப்படுகிறது.